ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, டீஃபா ஷாப்போட பார்ட் ஒன் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் முழுக்க முழுக்க ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பார்ட் டூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இயரிங் அப்புறம் காஸ்மெட்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத முழுக்க முழுக்க ஷேர் பண்ண போறேன். அதோட குவாலிட்டி ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்றதையும் ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்டுக்கிறது தான், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபியூச்சரில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் காத்துட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கடையில் இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு ஓவராக தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு இயரிங்ஸாக எடுத்து எடுத்து காமிச்சு ரேட்டு அதோட ஸ்பெஷல்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். அதனால ஒரு தேவையானது மட்டும், கொஞ்சம் யூனிக்காக ஓகே அஃபோர்டபுள் அப்படின்னு நினைக்கிற இயரிங்ஸை மட்டும் எடுத்து எடுத்து காமிக்கிறேன். மற்றபடி நீங்கள் ஒரு ஓவராலாக கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, என்ன மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான கம்பல் இருக்குது, யூனிக்காக இருக்கா அப்படின்றதுலாம் ஒரு ஓவராலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் இயரிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு காஸ்ட்லிங் தான் தோணுச்சு. சில இயரிங்கில் மட்டும்தான் ஓகே வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது. மற்ற இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்தது. அது ஏன் தான் எனக்கு தெரியல. ஏன்னா இம்போர்ட்டட் இயரிங்ஸ்ன்றதுனால காஸ்ட்லியா இல்லை அதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால காஸ்ட்லியான்னு தெரியல. பட் இயரிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்து பார்த்து எடுக்கணும், ரேட் எது ஓகே அஃபோர்டபுள், இந்த இயரிங் இந்த சைஸ் இந்த குவாலிட்டிக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தோணும் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 135 தான், ஆக்சடைஸ் பிளாக் ஆக்சடைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இயரிங்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டி ஆஃப்லாம் இருந்தது. நல்லா பெரிய பெரிய ஜும்கா, பெரிய பெரிய தொங்கட்டம் மாதிரிலாம் வந்து நிறைய இயரிங்ஸ் இருந்தது. ஃபேஷனாகவும் வந்து இயரிங்ஸ் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நீங்கள் வந்து பேக் டு பேக் பார்க்க போகிறீங்க, அதாவது இதுக்கு அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. பிளாக் மெட்டல் இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலது இருந்தது, ரொம்ப இருந்ததுன்னு சொல்ல முடியாது, சிலது தான் இருந்தது. அதே மாதிரி இந்த மாதிரியான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. சண்டபலி இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் ஆனால் அந்த டிசைன் நல்லாயிருக்கு, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்குது. அதுதான் கொஞ்சம் எனக்கு இயரிங்ஸில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போனது. அந்த ஒரு ப்ரைஸ் வேரியேஷனில் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபேஷனபிளாக இருக்க இயரிங்ஸு. ஸோ இந்த மாதிரி யூனிக்காக இருக்க இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே தான் இருந்தது. அதோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்க்கு 200 கொடுக்கணுமான்னு எனக்கே தோணுச்சு. பட் மற்றவங்களுக்கு எப்படி தோணும், இது எனக்கே எப்படி தோணுதுன்னா, அப்போ இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும். ஸோ அதனால தான் வந்து எது இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத மட்டும் எடுத்து எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் ஃபெதர்லலாம் நிறைய இயரிங்ஸ் இருந்தது, சிறகு மாதிரிலாம் வந்து இயரிங்ஸ் இருந்தது. ஸோ நான் இப்போ அந்த பிங்க் கலர் சிறகு இயரிங்ஸ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஜுவல்லரி பாக்ஸ்லாம் கூட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஜுவல்லரி பாக்ஸ்லாம் அந்தளவுக்கு எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணலை, நல்லாயிருந்தா தான் இருந்தது. ஆனால் கேட்டால் எல்லாமே இம்போர்ட்டட்னு தான் சொல்கிறாங்க. பட் அதோட சிலது பார்த்திங்கன்னா இதை நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட் எனக்கே வந்தது. பட் ஆனால் பொருட்களோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இம்போர்ட்டட் பொருட்கள்ன்றதுனாலே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொக்கி மாதிரியான இயரிங்ஸ், அதாவது பட்டன் போறாமல் கொக்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெதர் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்து 75 ரூபீஸ் தான். ஓகே வாங்கலாம் தான் தோணுச்சு, ஏன்னா யூனிக்காக இருக்குல்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து ட்ரை பண்ணுங்க, இந்த இயரிங்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரியான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது, அதாவது நல்லா ஸ்டோன் வச்ச மாதிரி இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஃபேஷனாக டீனேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரியான இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு காஸ்ட்லின்ற மாதிரி தான் தோணுச்சு, ஏன்னா 200க்கு மேலே தான் சிலதுலாம் ப்ரைஸ் இருந்தது. சின்னதாக இருந்தது பட் அதெல்லாம் வந்து 200 இருந்தது. இந்த ஃபெதர் இயரிங்ஸ்லாம் வாங்கலாம், ஏன்னா 75 ரூபீஸ் தான். ஃபெதர்லேயே நிறைய வேரியேஷனில் காமிச்சிருந்தாங்க, கலர்ஸ் வேரியேஷனில் டிசைன் எல்லாம் வந்து வேரியேஷனில் வந்து ஃபெதர் கம்பல் வாங்கலாம்னு தோணுச்சு. 75 ரூபீஸ்க்கு ஒரு யூனிக்கான ஃபேஷனான ஒரு இயரிங் கிடைக்குதுன்னா ஓகேன்னு தான் தோணுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டெட்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா
ஸ்டோன் வச்ச மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் நிறையா இருந்தது. எனக்கு இயரிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் பார்த்து பார்த்து தான் எடுக்கணும். அப்புறம் இந்த இந்த மாதிரியான மெட்டல், அதுதான் சொல்கிறது ஆக்சிடைஸ்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்ல போல்டான இயரிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அது 500 மேலே. அப்புறம் இந்த மாதிரியான இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, அது 217 அப்படி ரேட் போட்டிருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு இயரிங்ஸும் வந்து பிடிச்சிருக்குன்ட்டு ரேட் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, பிடிச்சிருந்தா ரேட் பார்க்காதவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ரேட்டை பார்த்து எடுக்கிறவங்க கொஞ்சம் நம்ம அதில் சர்ச் பண்ணி தான் எடுக்கணும், எது எது ரேட் கம்மியாக இருக்குது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி பார்த்து தான் எடுக்கணும். மற்றபடி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரேட் என்னவாக இருந்தாலும் நான் ஒரி பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் எனக்கு என்னோட சஜஷன்னா பார்த்தீங்கன்னா, கம்பலில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் போகலை, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் இந்த மாதிரியான ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தா ரேட் மென்ஷன் பண்ணல. அப்புறம் நம்ம சாரிக்கு குத்துறோம் பார்த்தீங்களா, பின்னு, ஸோ அதே நல்ல டிசைனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு, இது என்னன்னு தெரியாமல் கேட்டதுக்கு அவங்க சேல்ஸ் கேர்ள் வந்து சொன்னாங்க, சாரி பின் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூட அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருந்தது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு கம்பல் பார்த்தீங்கன்னா 169, 199 அந்த மாதிரி வேரியேஷனில் வச்சுருந்தாங்க. அதாவது கல் மட்டும்தான் இருக்கும், அந்த ஸ்டெட்டில் வந்து கல் மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து மேல் தோடாகவும் குத்தி போட்டுக்கலாம், இல்லை வந்து கம்பலாகவும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான சில பட்டன்ஸ் கம்பல்லாம் கூட நிறையா இருந்தது. ஸோ அது அக்யூரேட்டாக அது பேர் எனக்கு சரியாக சொல்ல தெரியல, பட் ஸ்டெட்டெலாம் நிறையா வந்து வேரியேஷன் காமிச்சிருந்தாங்க. இந்த ரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ரிங் தான், 716, அதாவது 716 ரூபாய் அதோட ரேட்டு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஸ்டோல் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது, ஷால்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் நம்ம வந்து மாஸ்க் மாதிரி கட்டுவோம்ல, அந்த மாதிரியான ஷால் டைப்பில் நிறைய இருந்தது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது. பட் அந்த துணியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லதாக இருந்தது. ஸோ நம் மோரோவர் எதையுமே வந்து குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக அந்த கடையில் குறைகள் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஓகே, அதாவது ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கிறவங்க இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடை செட் ஆகாம தான் நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்காங்க. பட் குவாலிட்டி நல்லா இருக்கு, குவாலிட்டி வைஸ் வந்து எல்லா பொருளுமே சூப்பராக இருக்கு. இம்போர்ட்டட் ஐட்டம்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸாக தான் இருக்குன்னு தோணுது. இந்த வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 300 மேலே தான் வந்தது. ஸோ சில சில வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, வாட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 200, 250, 150 ரேஞ்செல்லாம் வாங்கவே முடியாது. இந்த வாட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 அபோவ் தான் இருந்தது. பட் குவாலிட்டி நல்லா இருந்தது, லைஃப் வரும் தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி மென்ஸ்லேயும் வந்து, அதாவது ஜென்ஸ் போடுற மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு தாறுமாறாயிருச்சு, 1000 மேலதான் அந்த வாட்சஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது, பிரைஸ் நிறைய இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஷீட் மாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பை 2 get 1 ஆஃபர்ல இருந்தது. ஸோ மிராபல் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து கொரியா ஷீட் மாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா பை 2 get 1 அப்படின்ற ஆஃபர்ல இருக்கு, 99 rupees 102 அந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷனில் காமிச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரியான கிளிப் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணுற கிளிப் தான், பட் ரொம்பவே ரொம்பவே வந்து சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது. ப்ரைஸ் கொஞ்சம் எப்பயும் போல் அதிகமாகவே இருந்தது. பட் கொஞ்சம் அழகாக குழந்தைங்கள மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு கூட அங்கே வந்து கிளிப்ஸ் கலெக்ஷன் நிறையவே இருந்தது, மேட் ஃபினிஷ் கிளிப்ஸ்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 மேலே தான் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸே வேறு வேறு மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 199 rupees அந்த மாதிரி சம்திங் வந்தது. அப்புறம் ஃப்ளாஸ்க் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ எல்லாமே அந்த கடையில் இருக்கிறது எதுவுமே நம்ம ஒரு ஐட்டம் கிடையாது, எல்லாமே இம்போர்ட்டட் ஆகி வர ஐட்டம்ன்றதுனால கொஞ்சம் பிரைஸ் வந்து கூட தான் இருந்தது. பட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இது பார்த்தீங்கன்னா உண்டியல், குழந்தைங்களுக்கு வந்து மணி சேவிங் இதுவை வந்து நம்ம இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அந்த எண்ணத்தை வந்து போட்டலாம். அப்புறம் இந்த மாதிரி செராமிக் கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது, 200 something என்னவோ இருந்தது. வித் ஸ்பூனோட வர்றதுனால அது ரேட்டாக என்னன்னு தெரியல, பட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு சில இதில் வந்து கூட இருந்த மாதிரி தான் தோணுது. பட் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால தாராளமாக அந்த ப்ரைஸ்க்கு வாங்கலான்னு தோணுது. பட் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் இந்த மாதிரி பிராண்டட் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஐலைனர், பென் மாதிரி வரும், பென் டைப்பில் வர ஐலைனர். ஸோ 300 something என்னவோ அது இருந்தது. இதுவும் பென் டைப்பில் வர ஐலைனர் தான், அதாவது ஒரே பிராண்டில்
வேற வேற கொஞ்சம் 16 hours 17 hours 12 hours வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்க ஐலைனர்ஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக், இது லிக்விட் லிப்ஸ்டிக்கு, அதாவது நியூட் கலர் அது. ஸோ அந்த மாதிரி காஜல்லாம் கூட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற ஆஃபர்லலாம் இருந்தது. க்ரையான் லிப்ஸ்டிக்ஸும் இருந்தது. ஷிவானா பிராண்ட், இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஷிவானா பிராண்ட் தான். ஸோ அங்கே ஷிவானா பிராண்ட் மட்டும்தான் இருந்தது, வேற எனி எந்த பிராண்டும் இல்லை. காஸ்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் வேற எந்த பிராண்டும் இல்லை, ஷிவானா பிராண்டில் இருந்து மட்டும்தான் சேல் பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக், இதெல்லாம் ஒன்றுமே ஓவர் ரேட்டு 300 மேல தான் லிப்ஸ்டிக்கோட பிரைஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும். பட் அதோட லாங் லாஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நான் கூட வந்து அந்த லிப்ஸ்டிக்கோட இது வந்து ஸ்டிச் செக் பண்ணி பார்த்தேன், எவ்வளோ அழகாக வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணுற வரைக்குமே, வாஷ் பண்ணி சோப் போட்டு வாஷ் பண்ணால் கூட அதோட அந்த டெக்ஸ்சர் இருந்தது. நான் வந்து அப்புறம் ஆயில் வச்சு அழிச்சதுக்கப்புறம் தான் அது போச்சு. அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருந்தது வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் எல்லாமே. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிம்மர், ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்கப் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது யூஸ் ஆகும், மேக்கப் பற்றி தெரியாதவங்களுக்கு என்ன இது அப்படின்னு ஆச்சரியமாக தான் பார்ப்போம். நீ எனக்கே கொஞ்சம் சில பொருட்கள்லாம் வந்து ஆச்சரியமாக தான் பார்த்தேன். சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் வந்து தெரியாது. ஸோ அதனால் இது என்ன என்னன்னு கேட்டு கேட்டு தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஸ்டூடியோ பேலட், இது அதாவது ஐ ஷேடோ பேலட், ஹைக்கு மட்டும் தனியாக வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற பேலட்ஸ் நிறையா இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரெஷ் செட்டு பாக்ஸ். இது இது வந்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கட்டிலட்டு 10,000 மேலே இருந்தது. பட் ப்ரெஷ்ஷோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. வித் பாக்ஸோட தருவாங்க. இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 1,000 மேலே தான் இருந்தது. சரியா எனக்கு அக்யூரேட்டாகவும் தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் ஷிவானா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வந்து ஐஷேடோஸ், ஐஷேடோஸ்லேயே நிறைய வேரியேஷனில் வந்து பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க. டெஸ்டர் பீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி தாராளமாக அதை நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக செட் ஆச்சுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து நம்ம ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணியே நம்ம வந்து ப்ராடக்டை வாங்கிக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன கப் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ் வந்து எனக்கு ஓகே நல்லா இருந்தது. பட் ப்ரைஸ் வைஸ் தான் எனக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்ன்ற மாதிரி தோணுச்சு. பட் பிராண்டுன்றதுனால ஓகே அந்த ப்ரைஸ் கொடுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரியான மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக்கும் இருந்தது, ஷேட்ஸும் இருந்தது. நம்ம வேற எங்கன்னா கடைகளில் போனோம்னா டெஸ்ட் பண்ண முடியாது. சில ஹை பிராண்ட்லாம் வந்து டெஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த கடையில் வந்து டெஸ்ட் பீஸே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் எனக்கு செட் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து நியூ பீஸாகவே அவங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 something ஆரம்பிச்சது. இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸும் நிறையா இருந்தது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மாதிரி வர லைட்டு. ஸோ நம்ம ரூம்ஸ்லலாம் வந்து நைட்டில் வச்சோம்னா அழகாக கலர் கலராக எரியும். இது வந்து 154 சொன்னாங்க. அப்புறம் கீச்செயின் வெரைட்டிஸ்லாம் பார்க்கணும்னா அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பொம்மைங்களில், ஷேப்ஸில், ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிக்கான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து கீச்செயின்ஸ் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். 65லேருந்து 100க்குள்ளே தான் இதோட ரேட்டு. பட் எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. இந்த மாதிரி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற கீச்செயின்லாம் நிறைய இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன பர்ஸ்லாம், குட்டி குட்டி பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 69 rupees தான். காயின் பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காயின்ஸ்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அப்புறம் கிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாக்ஸ் இருந்தது. அலாரம் கிளாக்ஸ் தான் இதெல்லாம். நம்ம வந்து நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிளாக்ஸ் வாங்கி வைக்கலாம். அலாரத்தோட கிளாக்ஸ் வாங்கி வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. சென்டட் இம்போர்ட்டட் பர்ஃப்யூம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிஸ்பிளே தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்மளுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஸ்மெல் பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டாக இந்த கடையில் இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம்னு தான் சொல்லுவேன். அப்புறம் வச்சு குழந்தைங்களுக்கு பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடை வந்து பார்த்தீங்கன்னா போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். நம்ம தான் வந்து நம்மளுக்கு ஓகே இந்த ரேட்டு ஓகே அப்படின்னு நினச்சி நம்ம தான் எடுக்கணும். நம்ம அவங்கள வந்து பாதர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது இம்போர்ட்டட் ஐட்டம்ன்றதுனால அந்த ரேட்டுக்கு தான் வந்து சேல் பண்ணுவாங்க. சன்கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு என்ன வந்து டிசப்பாயிண்டிங் ஆகிடுச்சுன்னா போட்டு பார்த்து வாங்க முடியல. ஏன்னா ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. கேட்டால் அவுத்து தருவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ ரொம்ப நிறைய சன்கிளாஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ரூமோட ஸ்டிக்கர்ஸ், வால் ஸ்டிக்கர்ஸ்லாம், 3D வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 75 rupees தான். சின்னதாகவும் இருந்தது, பெருசுலையும் இருந்தது. சின்ன பெருசு வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees, சின்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது. அதே என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன்.
இந்த வீடியோல நான் காமிச்ச இயரிங் கலெக்ஷன்ஸ், காஸ்மெட்டிக் கலெக்ஷன்ஸ், அப்புறம் மற்ற பொருட்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஓகே யூஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் தன் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.